பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனிவரும் செய்திகளாக பார்க்கலாம். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று பாஜக கட்சியின் தமிழக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சிலை கடத்தல் தடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நிலைப்பாடு என்றும் அரசு நிலைப்பாடு என்றும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற சாதகமான சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாக கூறிய தமிழிசை, டிடிவி தினகரனும் திமுக தலைவர் ஸ்டாலினும் தமிழகத்தில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கைகோத்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காட்பாடி அருகே இளைஞர் ஒருவர் வீட்டில் தூக்கி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். காட்பாடி அடுத்த பாரதி நகரை பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு பவானி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். அதே பகுதியில் சைக்கிளை பழுது பார்க்கும் பணி நடத்திய இருவருக்கும் குடிபழக்கத்தால் பல மாதங்களுக்கு முன்பு மனநலம் பாதிக்கப்பட்டு மனநிலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி பவானிக்கு வேலாயுதம் என்பதுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சரவணன் வீட்டில் கண் மற்றும் மாறுபகுதி தோள்பட உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயத்துடன் தூக்கி தொங்கிய நிலையில் இருந்து கிடந்தார். இது கொடையா தற்கொலை என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே நகை திருடிய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 13 சவர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அம்மையகரம் சமத்துவபுரம் சேகர் என்கின்ற வழக்கறிஞர் வீட்டில் மர்ம நபர்கள் கடந்த மாதம் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நகைகள், கேமரா மற்றும் வாட்சுகள் ஆகியவற்றை திருடி சென்றனர். இது சம்பந்தமாக சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருவர் சிக்கியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் ஐடிஐ மாணவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது இந்த சோகம் நேர்ந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறையில் மாவோயிஸ்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்த 16 கமாண்டோ படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வீரர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் கோபுரத்தில் மோட்ச தீபத்தை ஏற்றி நகர பாஜகவினர் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள ராபின்சன் கால்பந்து கழகம் மற்றும் எம்என்எஃப்சி கால்பந்து கழகம் இணைந்து இலவச கால்பந்து பயிற்சி முகாமினை துவங்கியுள்ளார்கள். பயிற்சி வகுப்பில் சுமார் 300 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். மாணவர்கள் தங்களின் கோடை விடுமுறையை பயனுள்ள வழியில் செயல்படும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக எந்தவிதமான கட்டணமும் பெறப்படவில்லை என்றும் முழுக்க முழுக்க இலவசமாக துவங்கப்பட்டுள்ளது என்றும் அமைப்பாளர்கள் கூறினர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் அஞ்சல் அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் ஆனந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம அஞ்சலகங்களில் போதுமான இணையதள வசதிகள் இல்லாததால் வங்கியின் சேவை முடங்கி போயுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவிலில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் அண்ணா விளையாட்டரங்கில் துவங்கியது. மாணவரின் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் விளையாட்டு பயிற்சி முகாமை தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் நடத்துவது வழக்கம். இதுகுறித்து பேசிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் டேவிட் டேனியல், விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் முதற்கட்டமாக 300 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலை நிறுவனம் பணி விலகுமாறு தங்களை வற்புறுத்தி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். மேல்நல்லத்தூர் ஊராட்சியில் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் உதரி பாகங்கள் தயார் செய்யும் தனியார் தொழிற்சாலையில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இத்தொழிற்சாலையின் 76% பங்கள் பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திற்கு அண்மையில் விற்கப்பட்டுள்ளது. இதனால் நிரந்தர பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரை பணியிலிருந்து விலகுமாறு தொழிற்சாலை உத்தரவிட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்படுகிற தொழிலாளர்கள் மீண்டும் அதே நிறுவனத்துக்கு பணிபுரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கவரிங் கடையின் பூட்டை உடைத்து 2,63,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். செம்மாங்குடி சாலையில் உள்ள கவரிங் கடையில் தான் இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்து ஆட்சியர் மகேஸ்வரி ஆசிய மரியம் பாதையில் சென்றதால் அரசியல் கட்சியினர் அதிர்ச்சியடைந்தனர். ஆட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேமுதிக, அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.
இதில் வாக்குச்சாவடி பட்டியல் குறித்த கருத்துகளையும் விளக்கங்களையும் கேட்காமல் ஆட்சியர் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 10 நிமிடம் மட்டுமே இந்த கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோடம் அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை மற்றும் காவல்துறையினருக்கு இடையே தனித்தனியே அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவலர் கிருஷ்ணகுமார் என்பவர் ஆயுதப்படையினருக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மலைகளின் இளவரசு என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஹோம்மேட் சாக்லேட் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்ற பொருட்களுடன் 30 வகைகளில் இந்த சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவதுதான் இதன் சிறப்பு. இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.